அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெட்டு பேப்பர் டூ மேக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு சுருக்கு கணக்கு கொடுத்துருந்தாங்க. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட வினை தான். இதில் நிறைய பேர் வந்து ஆன்சர் மாற்றி நிச்சயமாக நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மதிப்புன்னு கேட்டாலே ஏதோ ஜீரோ வருமோ ஒன்று வருமோன்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த கேள்விக்கான பதில் பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட விலைன்னு வரும். இப்போ பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 1000 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 டிவைடட் பை க்யூப் ரூட் ஆஃப் 729 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. இதுதான் வந்து நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்கொயர் ரூட்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ரூட்னு இருக்கிறதுக்கும் ரெண்டு அர்த்தம் ஒன்று தான். இப்போ ரூட்டு வந்து 64 கொடுத்துருந்தாலும் அர்த்தம் ஒன்று தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 ரெண்டும் சேம் மீனிங் தான். ரூட்னு இருந்தாலே என்ன பவரில் 1/2 இருக்கிறதா அர்த்தம். அதில் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே என்ன டேர்ம் இருக்கோ நல்லா பாருங்கள். ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன். nth ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எக்ஸின் அடுக்கு 1/ இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை எழுதணும். எக்ஸ் பவர் 1/n இதுதான் வந்து எழுதுறது. nth ரூட் ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸ் பவர் 1/n எழுதிப்போம். அதே போல் தான் ஸ்கொயர் ரூட்டு, க்யூப் ரூட்டு, ஃபோர்த் ரூட்டு, ஃபிஃப்த் ரூட்டுன்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்னு கொடுத்தா ஈஸி, அது நம்ம வந்து ரூட் கண்டுபிடிச்சி எழுதிடலாம். இப்போ 64 8 8 64, இப்போ ஆன்சர் 8, 81 9 9 81, அது ஈஸியாக எழுதிடலாம். அந்த நம்பரை மட்டும் எழுதினா போதும். இப்போ க்யூப் ரூட்டில் தான் நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்போ க்யூப் ரூட்னா, இப்போ நம்ம 9 9 81 சொன்னோம், எந்த டைமும் 3 முறை பெருக்குனா 729 வருதுன்னு யோசித்து எழுதணும். அதுக்கு என்ன செய்யலைன்னா இந்த தானாவகத்தில் போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு 1000 இருக்குன்னு வச்சுங்க. 1000ங்கிறது உங்களுக்கே தெரியும், 10 3 முறை பெருக்குனா 1000 வந்துடும். அதனால் இருந்தாலும் ஒரு ஜென்ரலாக சொல்லி காட்டுறேன். இப்போ ஏதோ ஒரு நம்பர் இங்கே இருக்குங்க, அது ஸ்கொயரோ க்யூபோ ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ இருக்குன்னு வச்சுக்கங்க. ஃபோர்த்து ஃபிஃப்த்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம முடிந்தளவுக்கு ரிப்பீட்டாக சேம் நம்பர் வரப்போல் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ பாருங்களாம், 10 போட்டுடலாங்களா, 1 10 10 2 0 போட்டோம். மறுபடியும் 10 போட்டோன்னா 10 10 100, மறுபடியும் 10 போட்டோன்னா 1. கரெக்டாக 1 வர வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துடுங்க. சார் ரைட்டு. இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, நம்ம க்யூப் ரூட்டுன்னு வந்ததுன்னா 3 நம்பருக்கு பதிலாக, ஒரு நம்பர் வந்து 3 முறை இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக 1 முறை மட்டும் எழுதணும். இவ்வளோ தான், புரியுதுங்களா? இப்போ 3 டைம். இதே ஸ்கொயர் இருந்தால் 2 டைம் வந்தாலே 1 நம்பர் எழுதணும். இவ்வளோ தான் கான்செப்ட். இன்னும் எவ்வளோ டைம் ஆனாலும் வரட்டும், பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நம்பரும் 3 இருந்தால் 3 முறை இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக 1 நம்பரை போடணும். ஸ்கொயர்னால் 2 முறை இருந்தாலே 1 முறை போடணும். இப்போ இது ஈஸியாக 10 புரிஞ்சு. இப்போ நான் அடுத்தது பாருங்கள், இப்போ 729 தான் எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், 729 எல்லாருக்கும் டவுட் இருக்கும். எடுத்த உடனே எல்லோரும் 9 போட்டு பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்களேன், 9 வருது, 8 9 72, 1 9 9, மறுபடியும் சேம் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள், 9 9 81, மறுபடியும் 1 9 9, கரெக்டாக 3 9 வந்திருக்கான்னு பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 டைம் வந்ததுன்னா அதுக்கு பதிலாக ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதிக்கலாம் க்யூப்னு வந்ததுன்னா. அப்போ 729ங்கிறத 9 நம்ம எழுதிக்கலாம். சரிங்க, ரைட்டுங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் 9 எங்களுக்கு போடல, நான் 3லேருந்து ஆரம்பித்தா ட்ரை பண்ணுங்க. இதை பாருங்கள், இப்போ 3 போட்டு பார்க்கலாங்களா, ஏன்னா உங்களுக்கு டவுட் வரும்ல. 2 3 6, 4 3 12, 3 3 9, மறுபடியும் 3 போடலாம், 8 3 24, 1 3 3, மறுபடியும் வேணாலும் 3 போடுங்க, 2 3 6, 7 3 21, மறுபடியும் 3 போடுங்க, 9 3 27, 9 வருதுங்களா, மறுபடியும் 1 3 போட்டால் 3, மறுபடியும் 1 3 போட்டால் 1. இப்போ எத்தனை முறை பாருங்கள், 1 2 3 4 5 6 3 வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் என்ன சொன்னேன், 3 3 நம்பருக்கு பதிலாக 1 டைம் போட்டுக்கலாம். அப்போ இந்த 3 3 வந்திருக்கிறதுக்கு பதிலாக 1 3 போட்டேன், அடுத்தது 1 3 3 வந்திருக்கிறதுக்கு பதிலாக 1 3, அப்போ 3 3 9. புரியுதுங்களா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், க்யூப் ரூட்டுன்னா எந்த டைமை 3 முறை பெருக்குனா விடை வருதோ அதை எழுதிக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு பெரிய நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்தமாதிரி தானாவகத்தில் போட்டு இந்த 1லேருந்து 9 நம்பருக்குள்ளார நீங்கள் போட்டு பார்க்குற மாதிரி தான் வரும். சரிங்களா, அதே நம்பர் ரிப்பீட் பண்ணி பாருங்கள்.
ஸ்கொயருங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், சொல்ல வேணாம், ஏன்னா 9981 அது தெரியும், 8 8 64 இவ்வளோ தான் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிட்டோம். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 1000, இது 1000னா 10 3 முறை பெருக்குன்னு 1000, இங்கே 64 ரூட்னு பிடிச்சா 8, இங்கே பாருங்கள் கியூப் ரூட் 729 என்ன சொன்னோம், 9 3 முறை பெருக்குனா தான் 729 வரும், அதனால் அதுக்கு விடை 9. 81 ரூட்னு பிடிச்சா 9, இப்போ 10 8 கழிச்சா 2 பை 9 9 போனால் 0, எனித்திங் பை 0. நல்லா பாருங்கள், எந்த நம்பரை 0 வகுத்தாலும் அதுக்கு வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. நல்லா பாருங்கள், எனித்திங் பை 0 இன்ஃபினிட்டி, வரையறுக்க முடியாது. அதனால் இந்த கேள்விக்கான பதில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வரையறுக்கப்படவில்லை. அனைவருக்கும் நன்றி.